2013 தொடர்பிலே வளமையாக இந்தியா சொல்லி வரும் அதே அழுத்தத்தை அதே வார்த்தை பிரயோகத்தைத்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை ரணில் விக்ரமசிங்க அங்கே சென்ற பொழுது கூறியிருக்கின்றார். வித்தியாசமாக எனக்கு எதுவும் தெரியவில்லை. 13 முழுமையாக அமல்படுத்துங்கள், தேர்தலை நடத்துங்கள் என்று இந்திய வளமையாக பாடும் பல்லவி தானே அது. புதிய அணுப்பல்லவி ஒன்று பாடவில்லையே. அதே வேளையில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 13 இந்திய இலங்கை ஒப்பந்தம் மூலமாக இலங்கை அரசியலமைப்புக்குள்ளே நுழைந்திருந்தாலும் கூட எத்தனை ஆண்டுகள் பாருங்கள், 85 கழித்து பார்த்தால் எத்தனை ஆண்டுகள் பாருங்கள், இதுவரையில் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லையே. இந்திய கண்முன்னே தான் அமல்படுத்தாமல் இருந்திருக்கின்றது. அது ஒன்று. அடுத்தது வடகிழக்கு இணைத்துத்தான் தரப்பட்டது. இணைப்பு கூட சட்டப்பூர்வமாக அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டது. அதை இந்தியா பார்த்துக்கொண்டுதான் இருந்தது. பிறகு இப்போ சமீப காலத்திலே 4-5 வருடங்களாக தேர்தல் நடைபெறும், அதை இந்தியா பார்த்துக்கொண்டுதான் இருந்தது. அது மட்டுமல்ல, இடைக்காலத்திலே தேர்தலும் இல்லை சபையும் இல்லை என்ற காரணத்தை சாட்டாக வைத்துக் கொண்டு வர்த்தமான பிரகடனங்கள் மூலமாக இலங்கை அரசு பல மகாரசபைக்குரிய உரிமைகளை வாபஸ் வாங்கிக் கொண்டது. அது சட்டப்படி பிழையது. அரசியலமைப்பிலே வழங்கப்பட்ட அந்த உரிமைகளை வர்த்தமான பிரகடனம் மூலமாக மாற்ற முடியாது. ஆனால் அதை செய்தது எல்லாம் இந்தியாவுக்கு முன்னால் நடக்கின்றதுதானே. ஆகவே புதிதாக இந்தியா சொல்ல என்ன இருக்கிறது? இந்தியா எதுவரை வரும், எதுவரை சொல்லும் என்பதை இதுக்குள்ளாகாவது இலங்கை தமிழ் அரசியல் தலைவர்கள், கட்சித் தலைவர்கள், எம்பிக்கள், தலைவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியா துணை வர முடியுமே தவிர போராட்டத்தை நாங்கள் தான் போராட வேண்டும்.